250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இங்கே வந்து ஏற்கனவே மண்டல பூஜைக்காக சிவாச்சாரியர் மூலமாக யாகம் நடந்து முடிந்து விட்டது. அவங்க கிளம்பி போயிட்டாங்க, நான் கொஞ்சம் கால தாமதமாக வந்துட்டேன். அதனால் எப்பவும் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற 250 வகை மூலிகை பொடி சிறப்பு பிரார்த்தனை இங்கே பயன்படுத்துகிறோம். ஸ்ரீ சாய் பாதம் மெய்யடிமை தியான மண்டபம், நிறுவனர் ஸ்ரீ சாய்பாபா திருக்கோயில், திருப்புலிவனம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் வழி. காப்பு ஸ்ரீ ஸ்ரீ சாய்பாதம் மெய்யடிமை அவர்கள் அவருடைய அருளாசியும் ஸ்ரீ சாய்பாபாவினுடைய அருளாசியை வேண்டி நாம் வந்து இங்கே ஒரு நாம வேள்வின்னு சொல்லுவாங்க ஐயா, அது சொல்லுவார். அதாவது ஸ்ரீ சாயின்ற முறையில் 6 கோடி மந்திரம் எழுதுறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது உலக மக்களுக்காக உங்களுடைய சொந்த பிரார்த்தனை நிறைவேற இந்த ஒரு வழிமுறை பிரித்து காமிங்க. இதில் வந்து முதல் பக்கத்தில் எதற்காக எழுதியிருக்கோம், ஸ்ரீ விநாயகர் துதி சக்தி சிவம் சமய சிவாச்சரிய துதி, இந்த சம்பந்த தேவாரம் அப்பர் தேவாரம்லாம் இருக்குது, இது சுந்தரர் தேவாரம், மாணிக்கவாசர் திருவாசகம், கந்தர் அனுபதி, கந்த புராணம் இதெல்லாம் இருக்குது. இப்போ பொன்மொழிகள்லாம் இருக்குது அந்த பக்கம் காட்டு. திருப்புலிவனம், இது நாகப்பட்டினம் கோயிலாக ரெண்டுமே இருக்குது. திருப்புலிவனம் ஸ்ரீ சாய்பாபா கோயில் இது. இது ஏன் நாமாவளி செய்யணுங்கிறதுனுடைய சாய் சத்சரிதத்தில் பாபா சொல்லியிருக்கிற வாய்மொழி வார்த்தைகள், இதனுடைய பயன் என்ன, இந்த எழுதுறதுனாலங்கிறது வந்து இந்த பின்னாடி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 3, அத்தியாயம் 10, அத்தியாயம் 12, 13 எல்லாத்துலேயும் வந்து இந்த சாய் மந்திரம் ஏன் எழுதணுன்றத சாய்பாபாவே சொல்லியிருக்காரு. ஸ்ரீ சாய் என்ற நாமத்தை 6 கோடி முறை எழுதுகிற நான் இதை வந்து 24/6/2023 நீங்கள் இதை சமர்ப்பித்தா இதை எங்கே வைப்பீங்க? சுவாமி பிரதிஷ்டப்படும். ஆல்ரெடி வந்து இந்த கோயிலில் 1 கோடியே 20 லட்சம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. 1 கோடியே 20 லட்சம் மந்திரம் ஏற்கனவே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அது வந்து தைப்பூசம் அன்னைக்கு நடந்ததுனால 6 படைக்கும் 6 கோடி வந்து சுவாமி வந்து சங்கல்பம் பண்ணியிருக்காங்க. அது அதனுடைய முன்வேள்வியை அது எடுத்திருக்கோம். வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதி வந்து குரு பௌர்ணமி நாள் வருது. அந்த நாளில் குருவுக்கு இதை வந்து சமர்ப்பணம் இருக்கிறோம். அதை பிரதிஷ்டை பண்ணுறது வந்து ஒரு சிலை உருவத்தில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அது வந்து இன்னும் சுவாமி உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுத்தாங்கன்னா அதுபடி செய்வோம். அதனால் இந்த நாளுக்குள்ள எழுதி முடிச்சிங்கன்னா நல்லது. அதாவது 24/6/2023 இந்த மாதிரி கட்டத்தில் ஓம் ஸ்டாய் ஓம் சாயின்னு நீங்கள் எழுதி அனுப்பணும். தேவைப்படுறவங்க அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நோட் ஸ்கீட் இருக்காங்க. தொடர்பு எண் வந்து ஓ அந்த நம்பர் அந்த நோட்டீஸில் இருக்குது, அதை நான் படிச்சுட்டேன். அங்கே இருக்குது அந்த பேனரில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நம்பரு. அதே தான் இது பேனரில் இருக்க மேட்ரு தானே இது. கரெக்ட், ஓகே. இந்த நம்பர் 9087-3789-85-9824-215-4259-7907-0589-7104-92204. சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேறவும் 6 கோடி ஸ்ரீ சாய் நாம லிகித சங்கல்பம் உலக மக்களுக்காக நீங்கள் எழுதி வழங்கலாம். இதுக்கான புத்தகம் கேட்டு பெறுவதற்கு இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். 9087-3789-8954-215-4259-9924-215-4259-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4259-9784-215-4059-9784-215-42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 59
கிடைக்கலாம், திருப்புலிவனத்துலேயும் கிடைக்கலாம். ஸ்ரீ சாய்பாத மெய்யடிமை தர்மஸ்தாபன அறக்கட்டளை, மகாலட்சுமி நகர், நாகப்பட்டினம் மற்றும் திருப்புலிவனம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸ்ரீடி சாய்பாபா அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கிராமத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி. இது வந்து எப்போதும் 24 மணி நேரமும் எரியக்கூடிய யாக குண்டம் தூணின்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து 11-12 அபிஜித் நேரம் அப்படின்ற நேரத்தில் நம்ம வந்து உச்சிக்காலத்தில் அன்னதானம் செய்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். எந்த சூழ்நிலையும் இங்கே பூஜைகள்லாம் நடைபெற்றுட்டு இருக்குது. அதனால் நம்ம பைரவர்கள் என்கிற நாய்களுக்கும் காகங்களுக்கும், காகங்களுக்கு வந்து தயிர் வைக்கிறோம், அதே மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட்டு போரே வந்து வைக்கிறோம். நீங்களும் இந்த எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்துலையும் ஏதாவது அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது முக்கியமாக 11:00 காலையில் 11:30 முதல் 12:00 வரை உள்ள ஒரு அரை மணி நேரம் தான் மனிதனுக்கு உணவுக்குரிய நேரம், அதுதான் உச்சிக்கால நேரம். அந்த நேரத்தில் கண்டிப்பாக மனிதர்களை தேடி சென்று அன்னதானம் செய்யணும், மற்றவர்களுக்கும் செய்யணும். காலையில் 6:00 சாயந்தரம் 6:00 வரைக்கும் இருக்கிற நேரத்தில் காகங்களுக்கு வெறும் தயிர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தெருவில் இருந்தாலும் வேறு இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்தாலும் வேலை செய்கிற இடத்துல தொழில் திருப்புலிவனம் ஸ்ரீ சாய்பாபா திருக்கோயில் மண்டல பூஜை நிறைவு முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் ஸ்ரீ சாய்பாபாவின் அருள் உண்டாகிறது. எல்லோருக்கும் ஸ்ரீ சாய்பாபா அருள் உண்டாகிறது. இந்த காணொலியை காண்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்பவர்களுக்கும் எப்போதும் தொடர்ந்து ஸ்ரீ சாய்பாபாவை நினைப்பவர்களுக்கும் அருள் வேண்டுபவர்களுக்கும் 16 நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் எண்ணிலா கோடி சித்திரகள் அருளால் உண்டாகிறது. இந்த அன்னதானத்திற்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திருப்புலிவனம் அவர்கள் அருள் செய்திருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம். மற்றும் பல்வேறு வகையாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீ சாய்பாபா திருவடி சரணம். திருப்புலிவனம்
ஸ்ரீடி சாய்பாபா திருக்கோயிலுக்கும் நாகப்பட்டினம் மகாலட்சுமி நகர் ஸ்ரீடி சாய்பாபா திருக்கோயிலுக்கும் பல்வேறு வகையாக உதவிகள் செய்தவர்கள், உடல் உழைப்பு வழங்கியவர்கள், நன்கொடை வழங்கியவர்கள், அன்னதானத்துக்கு உதவி செய்தவர்கள், பல்வேறு ஆலோசனை வழங்கியவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. ஸ்ரீ சாய்பாதம் மெய்யடிமை ஐயா அவர்கள் திருவடி சரணம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.